வெல்கம் டு சவாத் கிச்சன். இன்னைக்கு சூப்பரான ஒரு 19th கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜவ் மிட்டாய் தான் செய்ய போறோம். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜவ் மிட்டாய் பெட்டிக்கடைகள்ல விற்பாங்க, அதாவது வீட்லயே பாட்டிமார்கள் செஞ்சு விற்பாங்க பெட்டிக்கடையில. அந்த மாதிரி ஒரு ஜவ் மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சமா செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கலாம். இதுலயே நான் ரெண்டு ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா நாட்டு சக்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை கரைஞ்ச உடனே நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா கூட வந்துடும். மறுபடியும் அதே பேனில் போட்டு நம்ம நல்லா உருட்டு பதம் வர வரைக்கும் இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பொங்கி பொங்கி வரும். அப்புறம் அப்படியே ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு உருட்டு பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்துருச்சு நல்லா பொங்கி. இதை வந்து ஒரு சொட்டு நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தண்ணியில் விட்டால் அது என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி எடுத்தால் கையில் வரணும், அந்தளவுக்கு உங்களுக்கு வரணும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பதத்தில் வரணும். இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உடனே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம ஆயில் ஆட் பண்ணி, அதாவது ஆயிலை நம்ம அப்ளை பண்ணி இதில் நம்ம கொட்டிடணும். இல்லைன்னா அப்படியே வந்து அந்த பாத்திரத்துலேயே நமக்கு பிடிச்சிக்கும். ஓகே, சுற்றியும் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கொட்டிடலாம். ஓகே, இது மேலே நம்ம இந்த பொட்டுக்கடலை பொடக்கடலையை நம்ம தூவி விட்டுடலாம். நான் கொஞ்சம் போல் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், இதை நீங்கள் அதிகமாக கூட செஞ்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் இந்த ஜவ் மிட்டாய். இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம். இது கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும். நான் ஒரு 1/2 hour கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு இந்த ஜவ் மிட்டாய். பாருங்க எப்படி வருதுன்னு. வா, சூப்பராக வருது. இது பெட்டிக்கடையிலலாம் விற்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜவ் மிட்டாய். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இது வந்து டிசைன், அதாவது சர்க்கிள் சர்க்கிளாக போட்டு வச்சுருப்பாங்க, அதாவது குட்டி கரண்டியில் எடுத்து குட்டி குட்டியாக போட்டு 1.50 ரூபாய் 1 ரூபாய்க்கு விற்பாங்க பார்த்தீங்கன்னா. இது வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இது 19 கிட்ஸோட ஃபேவரட்னு கூட சொல்லுவாங்க. இது பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.